அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி அல்லாத பிற அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி மூலமாக வெளியாகக்கூடிய டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய டிஜிசி நூற்றி நாற்பதாவது பேட்ச் அதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாக இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இது இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா ட்வெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி செவன் ஏஜுக்குள்ளே அவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்குள்ளே அதுக்குள்ளே யார் அவங்களுடைய பிரத் இது இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு என்ன என்ன அப்படின்னா இதுக்கு எல்லாருமே இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது ஃபைனல் ஃபைனல் இயர் படிக்கிற படிக்கிறவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏழு வேக்கண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸுக்கு ஏழு வேக்கண்ட் இருக்குது தென் அடுத்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கலுக்கு மூணு வேக்கன்ட் இருக்குது எலெக்ட்ரானிக்ஸ்க்கு நாலு வேக்கன்சி இருக்குது மெக்கானிக்கலுக்கு ஏழு வேக்கன்சி இருக்குது எம்ஐஎஸ் இன்ஜினியரிங்க்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அவங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நார்மலாக உள்ளது தான் இது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது எப்படி இந்த இது வேலை இருக்கும் இந்த இது ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் முடித்தோடனே அவங்க வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க ட்ரைனிங் வந்து டுவெல் மந்த்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஆஃபீஸர் கேடரில் உள்ள போஸ்ட்டு லெப்டினன்ட் கேப்டன் மேஜர் இந்த மாதிரி ஆஃபீஸர் லெவலில் உள்ள போஸ்ட்டு மிலிட்ரி சர்வீஸ் பே படி இதுக்கு வந்து சேலரி வழங்குவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இது நல்ல ஒரு இது வந்து வேலைவாய்ப்பு இதுக்கு என்ன இது வந்து உங்களுக்கு ஆர்மி பேஸ்டு ஒர்க்குனால் இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு நம்ம டீட்டெயில்லாக இதில் இருக்குது இந்த பிடிஎஃப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க டபிள்யூ டப்ளியூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இனில் போயிட்டேங்க அப்படின்னா அதில் ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளை லாகின் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணணும் அதுக்குள்ளே போன பிறகு அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியில் போயிட்டு அப்ளையும் கொடுத்து உங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு கன்னினியூ பண்ணி அப்புறம் சேவ் கண்ணி கொடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிடலாம் இதுதான் என்னுடைய டீட்டெயிலு ஸோ இதுக்கு இது வந்து ரொம்ப பேத்துக்கு தெரியுமான்னு தெரியாது இது வந்து எவ்ரி இயர் வந்து இதுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க இது வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் லெவலில் உள்ள மிலிட்ரியில் உள்ள போஸ்ட்னால இது போஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு ரொம்பவே தெரிய வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது ஸோ அப்ளை பண்ணுங்கள் இது வந்து நம்மளுடைய மே மாதம் ஒம்பாந்தேதி டைம் இருக்குது ஸோ பிஇ படித்து முடித்தவங்க ஃபைனல் இயரில் உள்ளவங்களும் விண்ணப்பிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு ஸோ அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய டெக்னிக்கல் டெக்னிக்ராஜுவேட் கோர்ஸுங்கிறது ஆர்மியில் இன்ஜினியரிங் லெவலில் உள்ள ஆஃபீஸர் லெவலில் உள்ள போஸ்ட்டு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ